தூய கன்னி மரியாவின் மாசற்ற இருதய திருவிழா. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, வசனங்கள் 9 தொடங்கி 11 வரை. எருசலேமின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றர்கள் மக்கள் இனங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுப்படுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் தழித்தெழச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 2, வசனங்கள் 41 தொடக்கம் 51 வரை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று அவர்கள் எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு மீண்டும் எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் மரியாள் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவரோ அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் மரியாவின் மாசற்ற இதய விழாவை கொண்டாடுகின்றோம். கார்ல் யுங் என்ற மிக புகழ்பெற்ற உளவியலாளர் 1925 ஆண்டு மெக்சிகோ நாட்டில் உள்ள டாவோஸ் பூப்லோ என்கிற நகரத்திற்கு சென்றார். அப்போது அங்கிருந்த பழங்குடியினர் குழு ஒன்றின் தலைவராக இருந்த ஒருவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த தலைவரின் பெயர் ஒச்வியா பியானோ என்பது. அந்த பழங்குடியின தலைவர் யுங்கிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது இவ்வாறு சொன்னார்,
வெள்ளையின மக்கள் உண்மையிலேயே பைத்தியக்காரர்கள். எப்பொழுதுமே பரபரப்பாக பதற்றத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதிர்ச்சி அடைந்த யுங், வெள்ளையின மக்களை பைத்தியக்காரர்கள் என்கிறீரே, என்ன காரணம் என்று கேட்டார். அதற்கு அந்த பழங்குடியின தலைவர், வெள்ளையின மக்கள் தங்கள் தலையை மட்டும் வைத்து சிந்திக்கிறார்கள். எங்கள் இனத்தை பொறுத்த அளவில் இது ஒரு பைத்தியக்காரத்தனம். இதுவே எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்றார். ஆச்சரியமடைந்த யுங், நாங்கள் தலையால் சிந்திக்கிறோம் என்றால் நீங்கள் எதை வைத்து சிந்திக்கிறீர்கள் என்று கேட்க, அவர் இதயத்தை காண்பித்து நாங்கள் இங்கிருந்து சிந்திக்கிறோம் என்று பதில் தந்தாராம். நம் இதயத்தை தொடர்ந்து பண்படுத்தி அந்த இதயத்தால் நம் ஒட்டுமொத்த வாழ்வு வழி நடத்தப்படுகின்ற பொழுது நம் வாழ்வு செழிப்பு மிக்கதாக மாறிவிடுகிறது. நம் இதயத்தை தொடர்ந்து பண்படுத்தி மாசற்ற ஒன்றாக வைத்துக் கொள்வதற்கான முன் மாதிரியாகவும் அதற்குரிய வழியை காண்பிக்கக்கூடியவராகவும் இருப்பவர்தான் நம் அன்னை மரியா. தன் இதயத்தை மாசற்ற இதயமாக, தூய இதயமாக வைத்திருப்பதற்காக அவர் மேற்கொண்ட வழிமுறை, நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில், அதாவது இதயத்தில் பதித்து சிந்தித்து வந்தது. லூக்கா 2:19-51 வசனங்கள். வாழ்வில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் நேர்மறை அனுபவங்களாக மாற்றத் தெரிந்த மனிதர்கள்தான் தங்கள் இதயத்தை தூய்மையானதாக, கசப்பற்றதாக, கள்ளம் கபடற்றதாக வைத்திருக்க முடியும். அன்னை மரியா செய்ததும் அதுதான். தன்னுடைய சொந்த கணவனால் புரிந்து கொள்ளப்படாத நிகழ்வாக இருந்தாலும் சரி, வானதூதரின் மங்கள வார்த்தையாக இருந்தாலும் சரி, ஏன் என்னை தேடினீர்கள் என்ற மகனின் கடினமான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து நேர்மறை அனுபவங்களாக மாற்றிக்கொண்டார். எனவேதான் அவரது இதயம் தூய மாசற்ற இதயமாக இருந்தது. பிரியமானவர்களே, அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மூளை சிந்திப்பதற்கும் இதயம் உணர்வதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டும் இணைந்து செயல்படாத பொழுது அங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. மூளை சிந்திப்பதற்கு மட்டும் பயன்படுகின்ற பொழுது அந்த சிந்தனையானது வரட்டுத்தனமான ஒன்றாக மாறிவிடுகிறது. நம் செயல்களை நியாயப்படுத்த நாம் ஆரம்பித்து விடுகிறோம். அகந்தை தலைக்கு ஏறுகிறது. துரதிருஷ்டவசமாக நமது கல்வி முறையும் சரி, நம் சமுதாய கண்ணோட்டமும் சரி, முழுக்க முழுக்க மூளையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. மூளையை மட்டும் மையப்படுத்தி வாழ்பவர்களை பொறுத்த அளவில் அறிவிற்கு எட்டியவை மட்டும்தான் அர்த்தமுள்ளவை, சிந்தனைக்கு எட்டியவை மட்டும்தான் சிறப்பானவை. அறிவையும் தாண்டி வாழ்க்கையில் உள்ள அம்சங்கள் மட்டில் இவர்கள் விழிப்புணர்வு அற்றவர்களாகவே இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஒரு அறிஞர், வாழ்க்கை எனக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது, ஆனால் சிந்தனையோ எனக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார். இதற்கு மாறாக நமது சிந்தனை இதயத்தோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது அது நிறைய மாற்றங்களை நம் வாழ்வில் விளைவிக்க வல்லதாக இருக்கிறது. அன்னை மரியில் இதைத்தான் பார்க்கிறோம். அவர் இதயத்தையும் தன்னுடைய சிந்தனையையும் இணைத்து கொண்டு செல்ல வல்லவராக இருந்தார். அவரது இதயமானது தூய இதயமாக, பண்பட்ட இதயமாக, அவரது ஒட்டுமொத்த வாழ்வையை இயக்க வல்லதாக இருந்தது. பாரசீக கவி கலீல் ஜிப்ரான் இவ்வாறு சொல்கின்றார், நமது மனம் ஓர் உறிஞ்சு பொருள், ஆனால் நமது இதயமோ ஓர் நீரோடை. நம்மில் பலர் அபரிவிதமான நீரோடையை தேர்ந்தெடுப்பதை விட உறிஞ்சுவதையே தேர்வு செய்கிறோம் என்பது விந்தையாக இல்லையா என்று குறிப்பிடுகின்றார். அதாவது அவர் சொல்வதனுடைய அர்த்தம், நம்மில் அதிகமானோர் இதயத்தால் வழிநடத்தப்படுவதை விட நமது மனதால் வழிநடத்தப்படுகின்றோம், இது சரியானது அல்ல என்பதுதான். ஜபம்,
இறைவா, எங்களது சிந்தனைகளை எங்களது சிந்தனை வட்டத்தில் வளர விரிய முயற்சி எடுக்கக்கூடிய நாங்கள், எங்கள் இதய அளவிலும் வளர விரிய வரம் தாரும். ஆமென்.